வந்தே மாதரம். உலக மகா யோக்கியர் பா சிதம்பரம் 106 நாள் திகாரில் திகார் சிறையில் இருந்து விட்டு ரிலீஸ் ஆயிட்டாரு. ரிலீஸ் ஆயிட்டு சத்தியமூர்த்தி பவன்ல வந்து பேசுறாரு. சத்தியமூர்த்தி பவன் எப்படிப்பட்ட இடம், எப்பேற்பட்ட தியாகிகள் உலா வந்த இடம். அந்த இடத்துல வந்து ஒரு அயோக்கிய நாய், திருட்டு நாயை கொள்ளக்கார பொறுக்கி பண்ணி பய தியாகிகள் இருக்கிறார். தியாகிகள் தெரியுமாடா, ஜெயில சுதந்திர போராட்டத்தில் ஜெயிலுக்கு போனவங்களையும் ஊரை கொள்ளடிச்சு உரையில போட்ட நாய், நீ ஜெயிலுக்கு போனது ஒன்னாடா நாய, பொறுக்கி நாய், அதுக்கு கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம். உங்க காலம் ரொம்ப காலம் ஓடாது, நீ உங்க காலம் ரொம்ப காலம் ஓடாது. காமராஜ் பேர் இழுக்கிற, பாலகங்காதர திலகர் பேரை இழுக்கிற, பவு சிதம்பரநாத் இழுக்கிற, ஊர்ல இருக்கவன் எல்லாம் இழுக்கிற, நீ சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட தியாகிக்கு உனக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்கு? அவனெல்லாம் கொச்சப்படுத்துறியா நீ? ஒரு மானகட்ட அரசு ஒண்ணு மத்தியில ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, இவெல்லாம் குண்ட தடுப்பு சட்டத்துல உள்ள போறத விட்டுட்டு அவன் வெளியே வந்து சுதந்திர போராட்ட தியாகிகளை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான். என்ன கொழுப்பு இருக்கு அவனுக்கு? ராஜீவ்காந்தி வழக்கிலே ரொம்ப கேவலமானவன். பத்மநாபாவை கொலை பண்ண உடனே பாராளுமன்றத்தில் கட்டி முழங்கினாரு. திமுக அப்படி கடுத்துச்சு தமிழ்நாடு, இப்படி கடுத்துச்சு தமிழ்நாட்டு அப்படின்ட்டு. அதே ஜெயின் கமிஷன்ல வந்து இல்ல, அப்ப சொன்னது நாராவாயி, இப்ப சொன்னது வேற வாயின்ன. தியாகிகள் அவமானப்படுத்துறாங்க, எவ்வளவு பெரிய அவமானங்க. அதனால பழைய காங்கிரஸ் தொண்டர்களே, உண்மையான சுரணை இருக்கிற காங்கிரஸ்காரர்களே, ஜனதா கட்சிக்காரர்களே, உடனடியாக நாம எல்லாம் ஒன்னா சேர வேண்டிய ஒரு கட்டம் வந்துருச்சு, காலகட்டம் வந்துருச்சு. இல்லைன்னா இவன் எல்லாம் கேவலப்படுத்தி இவெல்லாம் காங்கிரஸ்காரன் ஆயுத, காங்கிரஸ்ங்கிற பேரையே கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான். எப்படிப்பட்ட இடம் சத்தியமூர்த்தி பவன்? எங்க அப்பா எல்லாம் திருடியா ஜெயிலுக்கு போனாரு, 2.5 வருஷம் ஜெயிலு எடுத்தாரு சுதந்திரத்துக்காக. அப்புறம் உங்க மாத்தா இந்திரா குடிச்சு உள்ள போட்டால 1 வருஷம், அவனை திருடியா ஜெயிலுக்கு போனாரு. நாய ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நாய் என்ன பேசி பேசி பாத்தீங்களா, அது சிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டாங்க. ஆனாலும் இப்படி இருக்கக்கூடாதுப்பா, இவ்வளவு கேவலமான ஒருத்தர் இருக்கக்கூடாது. இது ஒரு டுபாக்கூர் காங்கிரஸ், நானும் பழிச்சு பழிச்சு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1969 இந்த கட்சி இந்திரா உடைக்கிறான், மனசாட்சி படி ஓட்டு போடுறேன்னு சொல்லி சத்தியம் சஞ்சீவ் ரெட்டியை தோக்கடிக்கிறான். காங்கிரஸ் உடைய வேட்பாளர், அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் சஞ்சீவ் ரெட்டி, அந்த சஞ்சீவ் ரெட்டியை தோக்கடிக்கிறான். தோக்கடிச்சு மனசாட்சி படி ஓட்டு போடுறான்னு போட்டு பிபி கிரியை கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். அது பேர் அது வந்து இண்டிகேட்டு, பழைய காங்கிரஸ் இண்டிகேட்டு. இன்ன வரைக்கும் போனீங்கன்னா ஜனதா தளத்துக்கிட்டு தான் இருக்கு அந்த ஆபீஸ், ஹெட் ஆபீஸ் சந்திரமந்தர் ரோட்ல இருக்க காங்கிரஸ் ஹெட் ஆபீஸ் வந்து இங்க எங்ககிட்ட தான், பழைய காங்கிரஸ் காரங்கிட்ட தான் இருக்குன்னு, ஜனதா கட்சி காரங்கிட்ட தான் இருக்கு. இது ஒரு டுபாக்கூர் காங்கிரஸ். அப்புறம் அதை உடிச்சு வெளியே போனவா, அப்புறம் 1978 திருப்பி அவ கட்சி அவளே உடச்சுக்கிட்டா வெளியே. 1978 காங்கிரஸ் ஐயின் பேர் அதுக்கு. ரிசல்ட் எல்லாம் எடுத்து பாருங்க, கூகுள்ல போய் பாருங்க. 1991 தேர்தல் முடிஞ்ச வரைக்கும் காங்கிரஸ் ஐ, காங்கிரஸ் ஐன்னு தான் எழுதிருக்கோம். ஏன் நம்ம கார்த்திகேயன் புக் எழுதியிருக்காருல ராஜீவ்காந்தி கொலையை பத்தி, அதுல கூட காங்கிரஸ் ஐ, காங்கிரஸ் ஐன்னு தான் சொல்லியிருப்பாரு. திடீர்னு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆகி போச்சு 1991. ஒரு 4 ஜால்ரா பயில்கள் கொண்டு வச்சுக்கிட்டாங்க தேர்தல் ஆணையத்துல வச்சுக்கிட்டு, டிஎன் சேஷன் மாத்திரம் எதிர்க்கிறாரு, அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்கன்னு. ஆனாலும் இந்திய தேசிய காங்கிரஸ் பேர் வச்சுட்டு அது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிருமா? ஒரு கொலை, ஒரு பெரிய கொலை நடந்திருக்கு, ராஜீவ்காந்தி கொலை. சந்திராசாமி தான் கொலையா பண்ணான்னு சொல்லி 91 இருந்து ஊரெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. டெல்லியில கதறி இருக்கான் என்ன ரமேஷ் தலால்னு ஒருத்தனும், அப்புறம் ராஜேந்தர் ஜெயின் ஒருத்தன், அப்படி எழுதுனவன் செத்தியா போயிட்டான், கொலை பண்ணிட்டாங்க அவனை. அதெல்லாம் தெரியாத மாதிரி இந்த பிரியங்காவும் ராகுல் வந்து நாட்டுல ரொம்ப கவலைப்படுறாங்க. உண்ணாவில் எரிச்சு கொளுத்தி எரிச்சுட்டாங்க, நாடு கெட்டு போச்சு, இந்தியாவே கெட்டு போச்சு. இப்படிப்பட்ட ஆளுங்களை எல்லாம் நடமாட்டுக்கிட்டு ஏங்க கை சேர்த்து பாரதிய ஜனதா கட்சி காலை தொட்டு கேக்குறாங்க. இந்த சந்திராசாமி விவகாரத்தை கேளுங்க, ஏங்க அவனெல்லாம் ராமரை இழுக்கிறாங்க, ராமர் சீத்தியை இழுக்கிறாங்க. ஒரு எம்பி பொறுக்கி பய எம்பி கேக்குறாங்க, யாரோ ஒரு பொம்பளைய கொளுத்திட்டதுக்கு ராமர் சீத்தியை இழுக்கிறாங்க. இழுக்கலாமா அவங்க? அவன் நீங்க ராமருக்கு கோயில் கட்டினா போறாது, வல்லபாய் பட்டேலுக்கு பெரிய செலவு வச்சா போறாது, கொஞ்சமாவது ரோஷம் இருக்கணும். இந்த சிதம்பரத்தெல்லாம் இப்படி பேசப்பட்டுக்கிட்டு சை, என்னடா ஜென்மங்க நீங்க? இதுக்கு மேல பேசினா எனக்கு மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. ஜெயஹிந்த். ஆனா சத்தியமூர்த்தி பண்ண சத்தியமா நான் கைப்பற்றுவேன், இந்த பயலுங்க எல்லாம் கஞ்சி கோழி எல்லாம் மலையே வைப்பேன். பழைய காங்கிரஸ்காரன் ஜாகி ஜெபமணி பையன் காமராஜ் தொண்டனா, நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, தெருவில் நிக்க வைப்பேன் இவங்க எல்லாம். சத்தியமூர்த்தி போன சத்தியமா கைப்பற்றுவோம், ஆசிர்வாத டேங்கர் கணக்கு ஆசிர்வாதிகள். இந்த நாய் அங்க போய் சுதந்திர போராட்டத்துக்கு ஜெயிலுக்கு போனவன, நான் ஜெயிலுக்கு போனவன ஒண்ணு சொல்றான். Yeah, okay.